ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். வெல்கம் டு கிறிஸ்டிஸ் குக்கிங் சேனல். வாங்க, இன்றைக்கி பிரியாணி எப்படி பண்ணலாம் பார்க்கலாம். ஆனால் இது பிரியாணி சௌந்தரிக்கா தான் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க. அவங்க ரொம்பவே சமைப்பாங்க பிரியாணி, ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட் அவங்க தண்ணி வச்சு நல்லா கொதிக்கி வச்சுட்டு அதில் பச்சை மிளகாய், ஏலக்காய், அப்புறமேட்டு புதினா, பட்டை, லவங்கெல்லாம் போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டாங்கோ. அரிசி நம்ம புல்லட் அரிசி தான் இதில் யூஸ் பண்ணுவோம் நம்ம பிரியாணிக்கு, ரொம்பவே நல்லாயிருக்கும். அப்புறமேட்டு நல்லா கொதி வந்துட்டு அப்புறம் அரிசி போட்டு 75% வரைக்கும் வேக வச்சுட்டாங்கோ. அதுக்கப்புறம் நல்லா வெங்காயம் ஒரு 15 வெங்காயம், பச்சை மிளகாய் ஒரு 10 பச்சை மிளகாய் நல்லா மெலிஸ் மெலிஸாக அரிஞ்சிட்டு எண்ணெய் சூட் பண்ணிட்டு பட்டை, லவங்கம், ஏலக்காய் போட்டு வெங்காயம் நல்லா ஃப்ரை பண்ணிட்டாங்கோ. இது 4 kg அரிசி இருக்கிறனால நம்ம பூண்டு ஒரு 1/2 kg, இஞ்சி ஒரு 700 g, பச்சை மிளகாய் ஒரு 20 பச்சை மிளகாய் எடுத்து நல்லா பேஸ்ட் பண்ணி வச்சுட்டு அது பேஸ்ட் மசாலா வெங்காயத்தில் போட்டு நல்லா ஃப்ரை ஆகட்டும். அப்புறமேட்டு தக்காளி ஒரு 15 தக்காளி நில நிலமாக அரிஞ்சிட்டு அதுவும் நல்லா ஃப்ரை ஆகட்டும். அதுலேயும் ஒரு 1/2 லிட்டர் தயிரும் சேர்த்துருங்கோ. சேர்த்துட்டு இப்போ மிளகாய் பொடி, காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு 4 ஸ்பூனு போட்டு நல்லாவே மசாலா நல்லா வேகட்டும். அது ஃபுல்லாக எண்ணெய் விடுற வரைக்கும் கொஞ்சம் நல்லா வேகணும், நல்லா கிளறி விட்டு இருக்கணும், கீழே அடி பிடிக்கக்கூடாது. பாருங்கள் எவ்வளோ அழகாக கலராக இருக்குது. அப்புறமேட்டு மட்டன் நான் ஃபஸ்ட்டே வேக வச்சுட்டேன் குக்கரில். ரொம்ப எலசாக இருக்கிறனால நான் ஒரு 3 விசில் தான் எடுத்தேன். மட்டன் தண்ணியும் தண்ணியோடு நீங்கள் பிரியாணியில் போட்டுருங்கோ. மிக்சி ஜாரில் கொஞ்சம் மசாலாலாம் ஒட்டியிருக்கோம், அது தண்ணி மட்டன் தண்ணி அதில் சேர்த்துட்டும் எல்லாம் கலக்கிட்டு அது ஊற்றிட்டு நல்லா கொஞ்சம் ஒரு 15-20 மினிட்ஸ் நல்லா வேகட்டும். மட்டன் போட்டு மட்டன் மசாலா கொஞ்சம் அதில் நல்லா ஊறட்டும். மட்டனில் மசாலா ஒரு 20-15 மினிட்ஸ் வேகட்டும். வெந்துட்ட அப்புறம் ஒரு 3 பெரிய டேபிள் ஸ்பூனு கரம் மசாலா பவுடர், அப்புறமேட்டு ஒரு நல்லா ஒரு 2 பெரிய கை கொத்தமல்லி சின்ன சின்னதாக அரைஞ்சிட்டு அதில் போட்டுருங்கோ. போட்டு லெமன் ஒரு 5, உப்பு நம்ம மட்டன்லேயும் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்குறோம், அரிசிலேயும் நம்ம வேகும் போது அந்த அரிசிலையும் போட்டிருக்குறோம் உப்பு, அதனால இதுலேயும் கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கோங்க, ஜாஸ்தி சேர்க்காதீங்கோ உங்கள் டேஸ்ட்டுக்கு. நல்லா வெந்துட்ட அப்புறம் எல்லா மசாலாலாம் நல்லா வெந்துட்ட அப்புறம் சாப்பாடு வேக வச்ச 75% வேக வச்ச சாப்பாடு இதில் போட்டுடலாம். போட்டு நல்லா கிளறி விட்டுடலாம். ஒரு சைட்லேருந்து கிளறுங்கோ, இது சாப்பாடு இது ரைஸ் ஒடியக்கூடாது. மசாலாலாம் கீழேருந்து மேலே எடுத்து போட்டு நல்லா தம் கெட்டிட்டு, தம் கெட்டும் போது மேலே நல்லா கொத்தமல்லி கொஞ்சம் திரும்பி கொஞ்சம் ஒரு கை கொத்தமல்லி நல்லா அரிஞ்சு போட்டு குட்டி குட்டியாக ஒரு 5 டேபிள் ஸ்பூன் நெய் போட்டு நல்லா தம்மில் விட்டுருங்க. இது மிடில் நான் கட்லெட்டும் ரெடி பண்ணிட்டேன். கட்லெட்டும் ரெடி ஆகிடுச்சு. அன்றைக்கி அப்பா டெத் அனிவர்சரி, மாமனார் அவங்க ஒரு டெத் அனிவர்சரி, அதனால இது சமையல் பண்ணோம். நம்ம என்ன பண்ணோம் பார்க்கலாம். மட்டன் பிரியாணி, மட்டன் கட்லேட்டு, தயிர் சட்னி, அப்புறமேட்டு சாம்பார். இது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை சேனல். ஹேவ் அ நைஸ் டே. காட் பிளஸ் யூ.